வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷந்தன். கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலையின் வேலைநிறுத்தம் கைவிடப்பட்டது. கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலையில் இன்று காலை 8 மணி முதல் முன்னெடுக்கப்பட இருந்த ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுகாதார அமைச்சின் செயலாளருடனான கலந்துரையாடலின் பின்னர் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் கைவிடப்பட்டதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. கண் வைத்தியசாலையின் பிரதம நிர்வாகியின் முறைகேடுகள் தொடர்பில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமைக்கு எதிராக இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மீசாலை ராமாவில் பகுதியில் கடை தொகுதி தீக்கிரையாகியுள்ளது. யாழ்ப்பாணம் மீசாலை ராமாவில் பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தால் கடை தொகுதி தீக்கிரையாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இரவு 10:45 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. அதனையடுத்து தீயணைப்பு படையினர் வரவழைக்கப்பட்டு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தீ விபத்தில் கடை தொகுதியில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீக்கிரையாகியுள்ளன. மின் ஒழுக்கே தீ விபத்துக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன் காரணமாக குறித்த பகுதியில் நேற்றிரவு 1:30 மணித்தியாலங்கள் மின்சாரம் தடைப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சிலாவத்துறை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக கடலட்டை பிடித்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் சிலாவத்துறை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக கடலட்டை பிடித்த 7 பேர் கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படையினர் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சிலாவத்துறை கடல் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் நீரில் மூழ்கி கடலட்டை பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் 7 பேரை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இதன்போது 2 படகுகள், டைவிங் கருவிகள் மற்றும் சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட சுமார் 874 கடல் அட்டைகளும் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்கள் மன்னாரைச் சேர்ந்த 22 வயதுக்கும் 48 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. புதிய வன்வரி முறையினால் தனியார் பேருந்து தொழில்துறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. புதிய பெறுமதி சேர் வரியை 18% அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ள நிலையில் இந்த வரியானது கட்டண உயர்வு விடயத்தில் தனியார் பேருந்து தொழில்துறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹேமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த 25 வருடங்களில் தரமான தனியார் பேருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு வரி விதிக்கப்படவில்லை. ஆனால் சொகுசு பேருந்துகளை இறக்குமதி செய்யும் போது குறிப்பிட்ட வரி விதிக்கப்பட்டது. தற்போது டொலர் பெறுமதி உயர்வால் 5.5 மில்லியன் முதல் 7 மில்லியன் ரூபாய் வரை காணப்பட்ட நிலையான பேருந்தின் விலை தற்போது 13.7 மில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் தனியார் துறையிடம் முன்னர் 20,000 பேருந்துகள் காணப்பட்டதாகவும் தற்போது அவை 17,000 குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர் சுமார் 3,000 பேருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக குறிப்பிட்டார். வரி காரணமாக பேருந்து ஒன்றின் விலை 15.7 மில்லியன் ரூபாவாக அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த விலை உயர்வால் பேருந்து உரிமையாளர்களுக்கு பேருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும் எனவும், வட்வரிக்கு இணையாக உதிரி பாகங்கள், உராய்வு எண்ணெய் மற்றும் சேவைகளின் விலை உயரும் எனவே கட்டணங்களையும் அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய வட்வரியில் எரிபொருள் விலையும் சேர்க்கப்பட்டுள்ளதால் எரிபொருள் விலையும் அதிகரிக்கும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இவற்றை கருத்தில் கொண்டால் பேருந்து கட்டணத்தில் அதிகரிப்பு காணப்படும். இது சாதாரண போக்குவரத்தை பயன்படுத்தும் மக்களை நேரடியாக பாதிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக எதிர்வரும் ஜனவரி முதல் தனியார் பேருந்து சேவையில் புதிய வரிமுறை திட்டவட்டமான வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹேமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் விலை சரிவாக அதிகரித்துள்ளது. நாட்டில் பொருளாதார மத்திய நிலையங்கள், வர்த்தக நிலையங்களில் வெங்காயத்தின் விலை அதிகரித்துள்ளது. கொழும்பு உள்ளிட்ட ஏனைய பகுதிகளிலும் பெரிய வெங்காயம் 1 கிலோ 400 ரூபாவிற்கும் அதிக விலையில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழை விசர பொருளாதார மத்திய நிலையத்தில் 1 கிலோகிராம் வெங்காயம் 400 ரூபாய் முதல் 470 ரூபாய் வரை என்று விற்பனை செய்யப்பட்டுள்ளது. வெங்காயம் இறக்குமதிக்கு இந்தியா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதை அடுத்து விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவில் விவசாய மேன்மை விருது வழங்கல் நிகழ்வும் கண்காட்சியும் நேற்று நடைபெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட செயலகமும் முல்லைத்தீவு விவசாய திணைக்களமும் இணைந்து நடாத்தும்
விவசாய மேன்மை விருது வழங்கும் நிகழ்வும் கண்காட்சியும் நேற்று நடைபெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரன் தலைமையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலக பண்டாரவன்யன் மாநாட்டு மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. பிரதம விருந்தினராக வடமாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் மானா ஜெகுவும், சிறப்பு விருந்தினராக மாகாண விவசாய பணிப்பாளர் திருமதி சானா செந்தில்குமரனும் கலந்து கொண்டனர். விவசாய மேன்மை விருது வழங்கல் மற்றும் கண்காட்சி நிகழ்வானது முல்லைத்தீவு மாவட்டத்தின் விவசாயத்துறையை மேலும் முன்னேற்றும் வகையில் விவசாயம் மற்றும் உணவுத்துறையை முன்னோக்கி நகர்த்தும் சிறந்த முயற்சியாளர்களை அங்கீகரித்து ஊக்குவித்தல், விவசாயம் உணவுத்துறையின் முக்கியத்துவம் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தில் அதன் தாக்கம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற குறிக்கோள்களை மையமாக கொண்டு நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த சிறந்த பயிற்சியாளர்கள் சிறந்த கால்நடை வளப்பாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நவீன விவசாயம் என்னும் துணைப்பொருளில் கலாநிதி எஸ் ஏ அரசகேசரியின் சிறப்புரையும் இடம்பெற்றது. நிகழ்வில் முல்லைத்தீவு மேலதிக மாவட்ட செயலாளர் சீனா குணபாலன், மாவட்ட உலக கணக்காய்வாளர் கானா லிங்கேஸ்வரன், மாவட்ட பிரதம கணக்காளர் மான செல்வரட்னம், சமுதி பணிப்பாளர் மூனா முபாரக், மாவட்ட பதில் திட்டமிடல் பணிப்பாளர் கானா ஜெயபவானி, முல்லைத்தீவு விவசாய திணைக்கள பிரதி பணிப்பாளர் ஜாமினி மற்றும் பிரதேச செயலாளர்கள், உதவி மாவட்ட செயலாளர், உதவி திட்டமிடல் பணிப்பாளர்கள், அரசு திணைக்களங்களின் உயர் அதிகாரிகள், உத்தியோகஸ்தர்கள், விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர். ஒட்டிசுட்டான் பண்பாட்டு பெருவிழாவில் 10 பேருக்கு பண்டாரவன்யன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டிசுட்டான் பிரதேச பண்பாட்டு பெருவிழாவில் துறை சார்ந்த 10 பேருக்கு பண்டாரவன்யன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டிசுட்டான் பிரதேச செயலகமும் வடமாகாண பண்பாட்டாளர்கள் திணைக்களமும் ஒட்டிசுட்டான் பண்பாட்டு பேரவையும் இணைந்து ஏற்பாடு செய்த ஒட்டிசுட்டான் பிரதேச பண்பாட்டு பெருவிழா நேற்று இடம்பெற்றது. ஒட்டிசுட்டான் பிரதேச செயலாளர் பரமோதியன் ஜியராணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஒட்டிசுட்டான் பிரதேசத்தில் கலைத்துறை வளர்ச்சிக்காக அளப்பரிய பங்களிப்பினை நல்கிய துறை சார்ந்த 10 பேருக்கு பண்டாரவன்யன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அந்த வகையில் செல்வி துரைராச ரஞ்சிதாவுக்கு இசைத்துறைக்கான பண்டாரவன்யன் விருதும், மாயவன் சாமி புஷ்பகுமாருக்கு சிற்பத்துறைக்கான பண்டாரவன்யன் விருதும், குலேந்திரன் ஜதுகுலனுக்கு குறும்படத்துறைக்கான பண்டாரவன்யன் விருதும், எழிலழகன் சதுர்மிழாவுக்கு நடனத்துறைக்கான பண்டாரவன்யன் விருதும், சிவராசா சிவதீபனுக்கு நாடகத்துறைக்கான பண்டாரவன்யன் விருதும், தனபாலராஜ் துளசிகாவுக்கு ஓவியத்துறைக்கான பண்டாரவன்யன் விருதும், சிவபாலசிங்கம் பாயிசனுக்கு இலக்கியத்துறைக்கான பண்டாரவன்யன் விருதும், தங்கராசா நிசாந்தனுக்கு அறிவிப்புத்துறைக்கான பண்டாரவன்யன் விருதும், சின்னப்பு சின்னத்துறைக்கு நாட்டுக்கூத்து துறைக்கான பண்டாரவன்யன் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அத்தோடு ஒட்டிசுட்டான் பிரதேசத்தில் ஊடகத்துறை வளர்ச்சிக்காக பங்களிப்பினை நல்கி வரும் சண்முகம் தவசிரனுக்கு ஊடகத்துறைக்கான பண்டாரவன்யன் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டதோடு நினைவுக்கேடயம் சான்றிதழ் நினைவு பரிசு என்பனவும் வழங்கி வைக்கப்பட்டன. இரண்டாயிரத்து 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நேற்று மாலை 41 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் மஹிந்த ஜாபாபேவர்த்தன தலைமையில் இடம்பெற்றது. ஆதரவாக 122 வாக்குகளும் எதிராக 81 வாக்குகளும் அளிக்கப்பட்ட நிலையில் வரவு செலவு திட்டம் 41 மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்றது. கடந்த நவம்பர் மாதம் 13 தேதி 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தார். அதன் பின்னர் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இடம்பெற்று நவம்பர் 21 தேதி இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெற்றது. தொடர்ந்து கடந்த 22 தேதி முதல் இன்று வரை 19 நாட்களுக்கு குழுநிலை விவாதம் இடம்பெற்று இறுதி வாக்கெடுப்பு இடம்பெற்றது. அந்த வகையில் 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 41 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட பெரும்போக நெற்செயில் ஏற்பட்டுள்ள நோய் தாக்கம் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட பெரும்போக நெற்செயில் ஏற்பட்டுள்ள நோய் தாக்கம் தொடர்பில் ஆராய்வதற்காக
கிளிநொச்சி மாவட்ட விவசாய பணிப்பாளர் சூரியகுமார் ஜெகதீஸ்வரி குழுவினர் நேற்று களவிஜயம் மேற்கொண்டனர். வட்டக்கச்சி, ராமநாதபுரம், கல்மடு நகர் போன்ற பகுதிகளில் நோய் தாக்கம் தொடர்பில் பார்வையிட்டு நோய் தாக்கங்களுக்கான தீர்வையும் ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளனர். இந்த நோய் தாக்கத்தினால் கிளிநொச்சி மாவட்டத்தில் 8000 ஹெக்டேர் அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காரநகர் கடப்பகுதியில் 6 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காரநகர் கடப்பகுதியில் நேற்று மாலை இழுவை படகுடன் 6 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையினர் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட வேளை நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கிரஸ் துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் நீரியல் வள திணைக்களம் ஊடாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. நுவரலியா ஹேட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரிக்காக ஒதுக்கப்பட்ட காணியை அபகரிப்பதற்கு முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் தலையீட்டை அடுத்து தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. நுவரலியா ஹேட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரிக்காக ஒதுக்கப்பட்ட காணியை அபகரிப்பதற்கு முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமானின் தலையீட்டை அடுத்து தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அக்காணியில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கட்டிடமும் அகற்றப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் காலங்களில் காணியை ஆக்கிரமிக்க முற்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹேட்டன் பிளான்டேஷனின் நிர்வாகத்துக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள காணியை கல்லூரிக்கு வழங்குவதற்கு ஏற்கனவே கொள்கை ரீதியில் முடிவெடுக்கப்பட்டது. கல்லூரியின் இடப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய மறைந்த அமைச்சர் அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் வேண்டுகோளுக்கு இணங்க முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் காணி விடுவிப்புக்கான ஆவணங்கள் கையெழுத்திடப்பட்டு விடுவிப்புக்கான நடைமுறைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த காணி அப்பிரதேசத்தைச் சேர்ந்த சிலரின் உதவியுடன் போலி பத்திரங்கள் தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது. எனினும் அப்பகுதியில் கட்டிடம் எதுவும் நிர்மாணிக்கப்படாமல் அது கிடப்பில் இருந்ததால் அதனை ஆக்கிரமிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதுடன் காணியை ஆக்கிரமிக்கும் நோக்கில் தற்காலிக கடை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இதுதொடர்பில் அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. அதனையடுத்து அங்கு அமைக்கப்பட்ட கடை அகற்றப்பட்டதுடன் கல்லூரி குறித்தான அந்த காணியை கல்லூரிக்கு சட்டபூர்வமாக பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உலகத்தமிழர் பேரவையின் பிரதிநிதிகள் மட்டக்களப்பிற்கு விஜயம் செய்தனர். உலகத்தமிழர் பேரவையின் பிரதிநிதிகள் குழு இன்று மட்டக்களப்பிற்கு விஜயம் செய்துள்ள நிலையில் மாவட்டத்தில் உள்ள சர்வமத தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். உலகத்தமிழர் பேரவையின் பணிப்பாளர் கலாநிதி இலியாஸ் இயக்குமார் தலைமையிலான குழுவினரே மட்டக்களப்பிற்கு விஜயம் செய்து மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் ஜோசப் பொன்னைய ஆண்டகையை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டதுடன் மாவட்ட சிவில் சமூக அமைப்பினருடனும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டனர். பிரச்சனையை அவங்க கூட்டி சுட்டிக்காட்டினாங்க. அதாவது எங்களுடைய தமிழ் இனம் பாதிக்கப்படுகிறது, அதுக்கு என்ன வழி செய்யலாம் என்று அறிவுரை எல்லாம் வழங்கியிருக்காங்க. எல்லாரும் நிறைய பேசுறாங்க, சொல்றதுக்கு நேரம் இல்லை. பல் இன மக்களும் மதங்களை சார்ந்தவர்களும் இலங்கையிலே ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாட்டை இங்கே உருவாக்குவதானால் அதற்கு இருக்க வேண்டிய அடிப்படை அலகுகள் என்ன என்பது பற்றி ஒரு 6 கட்டங்கள் நாங்கள் அதிலே அக்ரி பண்ணினோம். அதை ஹிமாலயா பிரகடனம் என்று அழைக்கின்றோம். அந்த ஹிமாலயா பிரகடனத்தை உத்தியோகபூர்வமாக இலங்கையிலே அறிமுகம் செய்வதற்காக இங்கு வந்து இலங்கையின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவோடும் பல்வேறு மத தலைவர்களோடும் அரசியல் தலைவர்களோடும் நேரடியாக கையளித்து அவர்களுடைய ஒப்புதலையும் அல்லது அவர்களது என்கரேஜ்மெண்ட்டையும் பெறுவதிலே நாங்கள் வெற்றி கண்டிருக்கின்றோம். சில சந்தேகங்கள் இருந்தாலும் இதிலிருந்து ஒரு நன்மை வந்து சேருமான்ற ஐயப்பாடுகள் இருந்தாலும் இது ஒரு நல்ல முயற்சி என்பதிலே ஒரு ஒருங்கிணைந்த கருத்து காணப்படுவது எங்களுக்கு ஊக்கத்தை அளிக்கிறது. இது ஒரு நாள் நிகழ்வில் ஒரு நாள் சந்திப்பு அல்ல. நாங்கள் இங்கு மீண்டும் பெறுவோம். இன்னும் பலமாக மேலும் அதிகமானவருடன் வந்து இங்குள்ள மக்களுடன் சேர்ந்து அவர்களுடைய பொருளாதார பிரச்சனைகள், வாழ்வியல் பிரச்சனைகள், நடைமுறை பிரச்சனைகள் எல்லையும் பங்கு கொண்டு அவற்றின் தீர்வு காண்பதிலே எங்களாலே முடிந்த
அழுத்தங்களை பிரயோகிப்போம் என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றோம். கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரை, குறிப்பாக மட்டக்களப்பை பொறுத்தவரையில், இங்கே நடக்கின்ற புறக்கணிப்புகள், தமிழருக்கு எதிரான நடவடிக்கைகளை பற்றி சொல்ல தேவையில்லை, அதற்கு வார்த்தைகள் இல்லை. இருந்தாலும் எங்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொன்றாக முன்வைத்த போது அவர்கள் அதற்கு இந்த தங்களுடைய இந்த சமாதான நடவடிக்கையின் படிமுறையிலே அவைகளை கவனத்தில் எடுத்து செய்வதாக உறுதியளித்தார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே உள்ள இனப்பிரச்சினைக்கு முட்டுக்கட்டையாக இருப்பவர்கள் என்று ஒவ்வொரு தமிழரும் உணர்கிறவர்கள் மகாநாயக்கர்களும் பௌத்த பிக்குகளும். அவர்கள் ஒரு முகத்தோடு இந்த பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும், இந்த பிரச்சினைக்கு இந்த தீர்வுக்கு எங்களாலான ஒத்துழைப்பை தருவோம் என்று சொன்னது ஒரு நல்ல சமிச்சையாக நாங்கள் உணர்கிறோம். ஜாழ்ப்பாணம் மிசாலை சந்தை பகுதியில் ஏனையின் வீதியில் இரண்டு பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து சம்பவித்துள்ளது. ஜாழ்ப்பாணம் சாவைச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மீசாலை சந்தை பகுதியில் ஏனையின் வீதியில் நேற்று பிற்பகல் இரண்டு பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து சம்பவித்துள்ளது. ஜாழ்ப்பாணம் கொடிகாமம் பயணிகள் சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்து மீசாலை சந்தை பகுதியில் பயணிகளை இறக்கிக் கொண்டிருந்த வேளை அதே திசையில் பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் பயணிகள் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. இரண்டு பேருந்துகளும் பகுதியளவில் சேதமடைந்த நிலையில் சாவைச்சேரி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். மட்டக்களப்பு மயிலத்தமடு பணியாளர்களின் தொடர் போராட்டம் தொடர்கின்றது. மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பணியாளர்களின் போராட்டம் 90 நாட்களை கடந்துள்ள நிலையில் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரையான நாட்களில் 190 மாடுகள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரத்தை தீர்க்க கோரி கால்நடை பணியாளர்கள் சைதானியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கவனிப்பு போராட்டம் ஒன்றையும் அவர்கள் நேற்றைய தினம் முன்னெடுத்தனர். பெரும்போக நிச்சயை மேற்கொள்ளப்படும் காலங்களில் கால்நடைகளை மேய்ச்சல் தரை பகுதி நோக்கி கொண்டு செல்லுமாறு விவசாயக்குழு கூட்டங்களில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தாம் மேய்ச்சல் தரை நோக்கி கால்நடைகளை கொண்டு சென்ற போதும் அங்கு கால்நடைகள் கொல்லப்படுவது தொடர்பில் அதிகாரிகள் அமைதி காப்பதாக பணியாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். எங்கள் மாட்டுகளை மயிலத்தமடையில் மாடு கட்ட போகணும். எங்களை மக்கள் எங்களை மாட்டுகளை வெட்டி அநியாயப்படுத்துறாங்க. எங்களை பிள்ளைகளை இப்படித்தான் அநியாயப்படுத்துவாங்க. எங்களை மாட்டுகளை காணல, எப்பயும் எத்தனை மாட்டை சுட்டு தாங்கள கதி, அதை எத்தனை மாட்டை பிடிச்சித்தாங்க. இப்படியான அநியாயம் எல்லாம் நடக்குது. எங்களுக்கு என்ன கதி இது? எப்போ எங்களுக்கு இது விடுதலை ஆகும்? என்ன இந்த காலத்தில் நாங்கள் எப்படி வாழ்கிறோம்? இப்படித்தான் எங்களை மாட்டுகளை கொள்ளுறோம். எங்களை மனுஷனை இப்படித்தானே கொள்வாங்க. அதுக்கு நீதி இல்லையா? எங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்பட எனக்கு 3 பொம்பளை புள்ள, நாங்க அதைத்தான் நம்பி திரிக்கிறோம். அவ்வளவு கஷ்டத்திலேயே நாங்க மாடு நிக்கிறதே இல்ல. இன்னைக்கு மாடு சிங்களை வந்து விட்டு போறோம். வயலுக்குள்ள மாடு விழுவாடுதாண்டு இன்னைக்கு ஒரு மாட்டை உதிச்சு வச்சுக்கிறாரு. உதிச்சு போடு தோலை போட்டுக்கிறான் வைக்காலுக்குள்ள. இன்னைக்கு எங்க அண்ணா போறாரு இந்த கரடியில அது போலீஸுக்கு என்ட்ரி போட. என்ட்ரி போட்டாலும் ஒரு முடிவும் இல்லை. எங்களுக்கு நடுத்த என்ட்ரி போட்டு போட்டு இந்த 90 நாளா போயிட்டு எத்தனை என்ட்ரி போட்டுக்கிறோம். எங்களுக்கு ஒரு முடிவே இல்லை. இது என்ன முடிவு எங்களுக்கு? எங்களுக்கு மயிலத்தமிழ் மாதவனைக்கு ஒதுக்கி ஒதுக்கு போச்சுன்னு அரசாங்க அதிபரோ பிரதேச செயலாளரும் கரைநாந்து போலீஸ் வளச்சின போலீஸ் கால்நடை வைத்திய அதிகாரி நீர்ப்பாசனத்தினைக்கும் அவ்வளவு பேரும் சயம் பேச்சு தான் எங்களை அனுப்பினு. அவ்வளவு பேர் தான் எங்களுக்கு மாட்டுக்கு நட்டு எழுதுறோம். எங்களுக்கு மாட்டுக்கு நட்டு எழுதுறதுக்கு நாங்க அப்படி செய்வோம். அவ்வளவு பேரும் தான் அரசாங்க அதிபர் தான் அதுக்கு பொறுப்பு. இந்த என்ன கொண்டு என்ன நான் சொல்றேன் இதுக்கு இல்ல. என்ன நாளைக்கு வந்து விசாரிக்கா விசாரிக்கட்டும். நான் அவங்கள ஓடுறதுபடிதான் நாங்க இவ்வளவு போய் சிறந்தாங்க. ரெண்டு இவ்வளவு வருஷமும் நாங்க பார்த்து பார்த்து வரோம். இன்னைக்கு எங்க மாட்டை அழிச்சு நிலைமையில வந்தது இது ஆறு வந்து கவனிக்கிறாங்க. இன்னைக்கு பிரதேசிகளாட்டி ஆட்டி கோல் எடுத்தா அரசாங்க அதிபருக்கு இன்னைக்கு எத்தனை நாள் வச்சு கோல் எடுக்கிறோம்? கடிதம் அனுப்பிக்கிறோம். கோல் எடுக்கிறோம். ஒரு கோல் எடுத்து ஒரு கதை இல்ல. இந்த நாட்டிலே பல சமூகத்துக்கும் பல சமுதாயத்துக்கும் பொறுப்பா இருக்கின்ற இந்த ஜனாதிபதி ஒரு தீர்வை பெற்று தருவார் என்ற நோக்கத்தோடு ஜனாதிபதியை நாங்கள் சந்திக்க சென்றோம். அவற்றை எங்களை கூட சந்திக்காத இந்த ஜனாதிபதி இன்று எங்களுடைய நிலை அறிந்து பன்னாட்டு தூதுவர்கள் எங்களை சந்தித்திருக்கின்றார்கள். அவர்களும் தீர்வை தருவதாகத்தான் உறுதியளித்திருக்கின்றார்கள். இன்னும் எங்களுடைய தீர்வு எங்களுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கப் போவதில்லை. அது கிடையாது என்றுதான் எங்கள் எண்ணமாயிருக்கின்றது. உண்மையாகவே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற
பாராளுமன்ற உறுப்பினர் இந்த எங்களுடைய காணிகளை பிடிப்பதற்கு அங்கே அதாவது பாராளுமன்றத்திலே அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறார். இங்கே வந்து நாங்கள் உங்களுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் என்று எங்களுடைய வாக்குகளை மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொண்டு போன பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையாகவே சிந்திக்கவேண்டும். எதிர்காலத்திலே உங்களுக்கு மக்கள் தகுந்த பாடங்களை கற்பிப்பார்கள் என்று இந்த இடத்தில் இருந்து விரைவில் நன்றி. கிளிநொச்சி பரியகுளம் பகுதியில் வீடொன்றில் கொள்ளை சம்பவம் பதிவாகியுள்ளது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரியகுளம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு 11:30 மணியளவில் வீடொன்றில் கொள்ளை சம்பவம் பதிவாகியுள்ளது. வீட்டு உரிமையாளர் வீட்டுக்கு வெளியில் வந்த வேளை கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி வீட்டுக்குள் தள்ளியதுடன் வீட்டிலிருந்த முதியவர் இருவரையும் கயிற்றால் கட்டி தனி அறையில் அடைத்து வைத்து நகை அபகரிக்கப்பட்டுள்ளது. வீட்டிலிருந்து அனைத்து உடைமைகளும் சோதனையிடப்பட்டு 2 பவுன் தங்க நகைகள் மற்றும் 45,000 ரூபாய் பணம் என்பன எடுத்து செல்லப்பட்டதுடன் வீட்டில் சமைத்து வைக்கப்பட்ட உணவையும் அருந்தியுள்ளனர். அத்துடன் வீட்டில் இருந்து 2 துவிச்சக்கர வண்டி என்பனவும் திருடப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற சமுதாய சீர்திருத்த காரியாலயத்தின் ஏற்பாட்டில் விற்பனை நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற சமுதாய சீர்திருத்த காரியாலயத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மாநகர சபையின் அனுசரணையில் நிர்மாணிக்கப்பட்ட விற்பனை நிலையத்தை நேற்று மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் நீதிபதி பீட்டர் போல் திறந்து வைத்தார். மட்டக்களப்பு பிராந்திய சமுதாய சீர்திருத்த உத்தியோகர் முகமது ஜாப்ரின் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. சமுதாய சீர்திருத்த வேலை பரிசோதகர்கள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகர்களின் பங்கு பெற்றதலுடன் இடம்பெற்ற நிகழ்வில் கௌரவ அதிதியாக மட்டக்களப்பு மாநகர ஆணையாளர் சிவலிங்கம் மற்றும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற பதிவாளர் மட்டக்களப்பு சிறுவர் நன்னடத்தை நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். சமுதாயத்தில் சிறு குற்றவாளிகளை சீர்திருத்தி சிறந்த தொழில்வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நோக்கத்தின் அடிப்படையில் விற்பனை நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மேற்கு வலயக்கல்வி அலுவலக விசேட தேவையுடையோர் தினம் பவுனதீவில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மேற்கு வலயக்கல்வி அலுவலகத்தின் ஏற்பாட்டில் விசேட தேவையுடையோர் தின நிகழ்வு பவுனதீவு பரமேஸ்வரா வித்தியாலயத்தில் அமைந்துள்ள விசேட கல்வி பாடசாலையில் நேற்று இடம்பெற்றது. இங்கு கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பகல் உணவு வழங்கப்பட்டதோடு விளையாட்டு நிகழ்வுகளும் நடாத்தப்பட்டன. நிகழ்வில் மட்டக்களப்பு மேற்கு வலய பிரதி கல்வி பணிப்பாளர் எஸ் மகேந்திரகுமார், உடல்ல வைத்தியர் அருள் ஜோதி, விசேட கல்வி ஆசிரிய ஆலோசகர் ஜெயகரன், உடல்ல சேவைகள் தொழில் வழிகாட்டல் ஆலோசகர் ஸ்ரீதரன், அதிபர் கதிர்காமத்தம்பி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மண்முனை மேற்கு கோட்டத்தில் உள்ள விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு உடல்நல வைத்தியர் அருள் ஜோதி தலைமையில் வைத்திய முகாமும் ஆலோசனை வழிகாட்டலும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நமது செய்திகளுடன். வணக்கம்.